வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இப்போ சமீபத்தில் மத்திய அரசு தமிழகம் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குவதாக விருது கொடுத்ததாக செய்திகள் பார்த்தேன். தமிழகத்தின் நிதிநிலை எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது என்றால், போக்குவரத்து கழக ஊழியர்கள் அவர்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் கூட வச்சு நிர்வாகத்தை நடத்த வேண்டிய ஒரு சிரம திசையில் தமிழகம் இருக்கிறது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு 19 வருஷத்துக்கு முன்னே இருந்து 2000 வருடம் நவம்பர் 9 முதல் தமிழகத்தின் நிர்வாகத்தை எளிமைப்படுத்தி சில நிர்வாக சீர்திருத்தங்களை அமலாக்கி மக்கள் மேல் எவ்வித பாரமும் சுமத்தாமல் அரசின் வருவாயை எப்படி கூட்டிக் கொள்வது என்பதன் நோக்கத்துடன் பல்வேறு யோசனைகளை மாநில கனவுகள் என்ற தலைப்பில் அனுப்பி வந்தேன். இதில் சபாநாயகருக்கு 234 பிரதிகள் அனுப்பி எம்எல்ஏகளுக்கு கிடைக்க செய்யும்படி கேட்டது, அம்மையாரின் இல்ல முகவரிக்கு 234 பிரதிகள் அனுப்பியது, முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் அவர்களுக்கு பிறகு சமீபத்தில் நிதி செயலாளராக பதவியேற்ற ஐஏஎஸ் அவருக்கு அனுப்பியது, தங்களுக்கே கூட 2017 மார்ச் மாத காலத்தில் 200 பிரதிகள் அனுப்பியது, அதெல்லாம் தனி. அதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசப்போவதில்லை. நான் இந்த வீடியோவில் சுட்டிக்காட்ட விரும்புவது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த சமயத்தில் முதல்வர் சிறப்பு பிரிவு என்று ஒரு வலைதளம் துவங்கப்பட்டது. அந்த வலைதளத்துக்கு இந்த மாநில கனவுகள் தொடர்பாக நான் அனுப்பிய மனுக்கள், அந்த மனுக்கள் மீது சிறப்பு பிரிவு அதிகாரிகள் எத்தனை விதமாக அதை தட்டி கழித்தார்கள், சுற்றி அடித்தார்கள் என்பதை பற்றி மட்டுமே. ஆக்சுவலா நிர்வாகம் என்றால் முதல்வர் தனி பிரிவுக்கு ஒரு மனு கூட வரக்கூடாது. எல்லா பிரச்சனைகளும் ஆங்காங்கே தீர்க்கப்பட்டுவிட வேண்டும். முதல்வரின் தனிப்பிரிவுக்கு மனுக்கள் வருகிறது என்றாலே நிர்வாகம் ரொம்ப மோசமா இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த மாநில கனவுகள் என்பது உங்கள் தனிப்பிரிவு அதிகாரிகள் ஒரு மனுவுக்கான பதிலில் குறிப்பிட்டதை போல பாலிசி டேஷன். அதனால் முதல்வர் தனிப்பிரிவுக்கு அனுப்ப முடிவு செய்து அனுப்பினேன். முதலில் அனுப்பிய போது உங்கள் மனு யூனிகோட் ஃபாண்ட்ல இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த மாநில கனவுகளுக்கான தொடுப்பை கொடுத்து இந்த தொடுப்பில் எல்லா யோசனைகளும் உள்ளன, இவற்றை பரிசீலித்து நல்ல முடிவாய் எடுங்கள் என்று மனு செய்தேன். அதற்கு நீங்க வந்து கண்டென்ட் அனுப்புங்க அப்படின்னு ஒரு பதில கொடுத்தாங்க. இப்போ அந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்பெஷல் செல் அதில் வந்து குறிப்பிட்ட எழுத்துக்களில் விஷயத்தை முடிக்கணும். அதே நேரத்தில் இதற்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் எதுவும் அனுப்பக்கூடிய ஃபெசிலிட்டி கிடையாது. அது ஒரு பக்கம்.
அதுக்கு பிறகு 2014 தேர்தல் சமயத்தில் முதல்வர் வந்து பிரதமர் வேட்பாளர் என்று ஒரு அறிவிக்கப்படாத பிரதமர் வேட்பாளராக களம் கண்டார். அப்பொழுது இந்த மாநில கனவுகளை தேசிய அளவில் அமல்படுத்துவேன் என்று நீங்கள் உங்கள் தேர்தல் அறிக்கையில் சேர்த்து செயல்படுத்தலாம் என்று ஒரு மனு அனுப்பியிருந்தேன். அதற்கு தனிப்பிரிவு அதிகாரிகள் என்னுடைய மனுவை அதிமுக கட்சி அலுவலகத்துக்கு அனுப்பி நீங்கள் கட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சூக்காட்டினார்கள். அதையும் செய்தேன். எப்படியாவது நல்லது நடந்துடாதா, எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு பரப்பனாகிரகார சிறையில் இருந்தார்கள். அப்போது சிறை முகவரிக்கே அனுப்பினேன். சிறைக்கு அனுப்பிய என்று குறிப்பிடாமல் கர்நாடகாவுக்கு அனுப்பிய யோசனைகள் அற்புதம், அவற்றை உபயோகித்துக் கொள்கிறோம் என்று ஒரு பதிலை தந்தார்கள். இதில் ஒரு சுவையான முரண் என்னவென்றால், அந்த மனுவை தனிப்பிரிவு அதிகாரிகள் டாஸ்மாக் எம்டிக்கு ஃபார்வர்டு பண்ணியிருக்காங்க. சிரிக்கிறதா அழுகிறதா புரியல. பல முறைகள் உங்களுடைய யோசனைகள் அற்புதம், அவற்றை உபயோகித்துக் கொள்கிறோம் என்று பதில் அனுப்பியிருக்கிறார்கள். சில சமயம், அதாவது நீங்கள் முதல்வரான பிறகு, இதற்கு முன்னர் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது, பிறகு அவர் இன்னொரு முறை முதல்வரான போது என் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் என்னுடைய மனு வந்து ரிஜெக்ட் ஆகல. ஏதோ அழுத பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுத்த மாதிரி ஏதோ ஒரு பதிலை கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுல சோகம் என்னன்னா, அம்மையார் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் அதிகாரிகளை பார்க்கிறார். காவேரி வழக்கில் எவ்விதமான வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று குறிப்புகள் தருகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்தன. அந்த சமயத்தில் என்னுடைய மனுவை அப்போலோ முகவரிக்கு அனுப்பி வைத்தேன். அதுவும் டெலிவரி ஆச்சு. அதை யார் வாங்கினாங்க, என்ன பண்ணாங்க, யாருக்கும் தெரியாது. மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தமிழகம் நிர்வாகத்தில் சிறந்து விளங்குகிறது என்று விருது பெற்றிருக்கும் இந்த வேளையிலாவது என்னுடைய யோசனைகளை பரிசீலிக்கும்படி வேண்டி விரும்பி வற்புறுத்தி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.